செய்வதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லாம் தருவார், கேட்டுக்கிட்டே இருக்கணும். காலையில பத்து மணி மாலையில பத்து மணி ஞானிகள் அத்தனை பேரும் ஞான பண்டிதனே, அத்தனை பேரும் ராமலிங்கிய ராமலிங்க சாமியில் அத்தனை பேரும் அகத்தீசனை, யாரும் வித்தியாசம் நினைக்க வேணாம். அத்தனை பேரும் ஞானிகள், அத்தனை பேரும் வல்லமுள்ளர்கள், எதையும் கேட்டாலும் தருவார். ஆனால் தொடர்ந்து கேட்க மாட்டான் இவன். நலிவு வர வர, நோய் வர வர, நோய் மேதான் கவனம் இருக்குமே தவிர புற்றுநோய் வந்து விட்டது நம்ம சாக போகிறோம், புற்றுநோய் வந்து விட்டு சா இதை நினச்சிட்டு இருப்போம். வர்றது வரட்டும், என்னைக்கு தான் சாக போகிறோம், அதுக்குள்ளே பூஜை செய்யலாமே. புற்றுநோய் வந்து விட்டது, சாக தான் போகிறோம். அதுவரையிலும் ஞானிகள் பூஜை செய்து விட்டு ஆசா ஞான பண்டிதன் அகத்தீசனை பூஜை செய்து விட்டு செட்டாலும் அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும் அல்லவா என்று நினைக்க மாட்டான். புற்றுநோயே வந்தாலும் தனக்கு புற்றுநோய் இருக்குது என்று தெரிந்த போதிலும் எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ நோயாளி, எத்தனையோ பாவிகளையா உன் ஆசி பெற்றிருக்கிறான். என்ன காரணமோ தெரியலோ, என் முன் செய்த வினை காரணமா எனக்கு புற்றுநோய் வந்திருக்கு, உன் திருவருள் கடாச்சாத்தால் மாற வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். திருவருள் கடாச்சம் இருந்தாலும் இவனுக்கு புற்றுநோய் வரும்போதே கவலை வந்துடுதல்லவா, கவலை வந்தால் எப்படி பூஜை செய்வான்? அப்போ ஒரு எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும், ஆசான் கிருபை இருக்கு என்று எண்ண மாட்டான். நலிவு வரும்போது அந்த துன்பத்தின் மேல்தான் கவனம் செலுத்துவானே தவிர அந்த நேரத்திலும் தலைவன் ஆசி பெற வேண்டும் நினைக்க மாட்டான். சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லி என்ன கொடுப்பது? பழக்கத்துக்கே வர வேண்டும். தினைய பூஜை செய்து பழகிறியா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கடினம் இல்லை. இப்போ இது இப்படி சொல்லலாம், சர்க்குருநாதா, சண்முகநாதா, அற்புதநாதா, அகத்தீஸ்வரா, நந்தீசா, திருமலைத்தேவா, கருவூர்தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, ஏதோ தெரியலமானே நான் என்ன பாவம் செய்தேனே தெரியல, பல வகையில் எனக்கு இடையூறாக இருக்குது, மனைவிக்கு நோய், பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, படித்தாலும் இப்போ வேலை வாய்ப்பு இல்லை, பல பல பிரச்சனையில் நான் இருக்கிறேன் ஐயா, நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, எனக்கு அருள் செய்யக்கூடாதா? எத்தனையோ பாவிகள் ஐயா உங்கள் பெரியவர்கள் ஆசி, உங்க நீ அவங்க எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பாவிகள் ஐயா உங்கள் ஆசி பெற்றிருக்காங்க, எனக்கும் கருணை காட்டக்கூடாதோ? அப்படி என்ன நான் பெரிய பாவம் செய்து விட்டேன்? உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குல்லவா? இப்படியே நந்தீசா, அகத்தீசா, திருமூர்த்தியாவா, காளாங்கிநாதா, ராமலிங்கசாமி சொல்லுகின்ற வாய்ப்பு பெற்றுக்கிறேன்லவா? என்னை விட புண்ணியமான உலகத்தில் இருப்பானோ? இருக்கவே முடியாது. உங்களை புரிந்து உண்டு பூஜை செய்யக்கூடிய உன் நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது. நானே புண்ணியவான், நீ என்னை ஒன்றும் என்னைக்கு நீ அருள் செய்யாமல் இருக்க முடியாது. உன் நாமத்தை சொல்லுகிறேன், எத்தனை சோதனை இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன். முன் செய்த வினை காரணமாக மன தளர்ச்சி ஏற்படுகிறது, மன தளர்ச்சி மட்டுமல்ல உடல் தளர்ச்சி ஏற்படுகிறது. அதே சமயத்தில் பொருளாதாரத்திலும் பலகீனம் இருக்குது, குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது, இத்தனை பிரச்சனைகளிலும் உன் நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு, தப்பித்துக் கொள்வேன் நான். ஆகவே தினம் பூஜை செய்து நாமத்தை சொல்லுகின்ற பக்குவம் வர வேண்டும். பொருளாதாரம் சரி வரும்போதெல்லாம் சரி, பொருளாதாரம் சரி வந்து விட்டது என்ன ஆகுமோ அச்சமும் நோய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.